Hi guys, welcome back. Jali goli piya, jalale vaatu piya, bele jot kiya, palale tol kiya. இன்னைக்கு ரொம்ப நாளா நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். அது எதுன்னு பாத்தீங்கன்னா, சினிமா டிக்கெட்ல ரீமேக் பரிதாபங்கள், அதாவது தமிழ் சினிமாவை வேற வேற பிற மொழிகளில் ரீமேக் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கொடுமைகளை தான் நமக்கு ஒரு கோர்வையாக அப்படியே ஃபன்னியாக எடுத்து காட்டியிருப்பாங்க. அதுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இதில் பார்ட் ஒன்னுக்கு நம்ம ஆல்ரெடி ரியாக்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இருக்கிறது பார்ட் டூ, அதுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ரிக்வெஸ்ட் பண்ண நண்பருக்கு ஒரு பெரிய நன்றி. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ரெடியா? ரெடி. இந்த படத்தை ரீமேக் பண்ணிருக்கீங்க. இவர் தான் விஜய். நம்ம ஆஹா ஒவ்வொன்று ரசிச்சு பார்த்த தமிழ் படங்கள் வேறு மொழியில ரீமேக் ஆகும் போது சில நேரம் தப்பிச்சிடும். பல நேரங்கள்ல அந்த கொடுமையே வாயால எப்படினே சொல்லுவேன். அப்படி ரீமேக்ங்கிற பேர்ல சலி சலியா நோக்கின தமிழ் படங்களை பத்தி ரீமேக் பரிதாபங்கள் பார்ட் ஒன்ல பார்த்தோம். இதோட செகண்ட் பார்ட் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்டார்டிங்கில் விஜய்ட படத்துக்கும் இவர் தான் வந்தார். தலை படத்துக்கும் இவர் தான் வந்திருக்காரு. ஒரு படத்தை விட மாட்டான் போல இருக்கு. கன்னடம். பார்க்காமலே லோக்கல் ஹீரோவும் ஹீரோயினும் எப்போதான் சேருவாங்க ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ணி கிளைமேக்ஸில் சேரும் போது ஒரு சம பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க அஜித்தும் தேவியானியும். அந்த சீன் கன்னடால என்ன இருக்குன்னு இப்போ பாருங்க. சும்மா பாட்டு இல்லை. தலை அஜித்தோட படத்துல வர்ற பாட்டை கேட்கும் போது சின்ன வயசு ஞாபகம் வருது. சின்ன வயசு அடிக்கடி ரேடியோல போகும் அந்த பாட்டு. ஐயோ, இது எந்த படம் தெரியலையே. ஸ்கூல் ஆனுவல் டே கன்சர்ட்ஸ் ரெடி ஆகிட்டு வந்த மாதிரியே ஆடிட்டு இருக்காரு. இவர் தாங்க கன்னடத்துல குஷி விஜய். பாருங்க
ನಾನು ಟೆಂಪಲ್ ಅಲ್ಲಿ ಮೀಟ್ ಮಾಡಿದ ಹುಡುಗಿ ಇಲ್ಲಿ ಬರ್ತಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಆ ಮನೆ ಹುಡುಗಿ ಫ್ರೆಂಡೇ ಇರಬೇಕು, ಇನ್ನು ನನ್ನ ಕೆಲಸ ಈಸಿ ಆಯ್ತು ಅಂತ ನಾನ್ ತಿಳ್ಕೊಂಡ್ರೆ ನೀವು ಬಾಯಿ ಬಂದ ಬರ್ತಿದ್ರ அந்த இடுப்பு சீனை காட்டவே இல்லை. இல்லை அப்படி கேட்கல, கன்னடத்தில் அதை எப்படி கொலை பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தேன். உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும், உடனே லுக்கு விடக்கூடாது. சூப்பர் ஸ்டார் வச்சு ரீமேக் பண்ணியிருக்காங்க, பயப்படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் இல்ல, இந்த சின்சான் மூஞ்சி தான் ஸ்ரீலங்கால சூப்பர் ஸ்டார். வசூல் ராஜ் எம்பிபிஎஸ் அவரே எரிச்சல் வர மாதிரி எப்படி காமெடி பண்ணணும் எதை பார்த்து தடுக்கலாம். ஸ்ரீலங்கன் சூப்பர் ஸ்டார் பண்ற ரொமான்ஸ் தான் அல்ட்ரா லெவல். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல. புனிதமாகவும் அழகாகவும் காட்டியிருப்பாரு நம்ம விக்ரமன் சார். இதோட கன்னட ரீமேக்ல ரெண்டு ஹீரோயின ஒரு ஹீரோயின ஃப்ரெண்டாகவும் இன்னொரு ஹீரோயின லவராகவும் காமிக்கிறதுக்கு பதிலாக டைரக்டர் கன்ஃபியூஸ் ஆகி ஒரு ஹீரோயினோட லவராகவும் இன்னொரு ஹீரோயின கேர்ள் பெஸ்டியாகவும் காமிச்சு பிரியமான தோழிய திக்கி வச்சிருக்காங்க. சரி, இது வைஃப் ஃப்ரெண்டு என்ன தம்பி பண்றீங்க? அப்படியே முடிவு பண்ணி ஃப்ரெண்டா புனிதமா காட்டின நம்ம ஸ்ரீதேவியோட இங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு நமீதா ஃப்ரெண்டு? என்னடா ஃப்ரெண்டு கூட இப்படி ஆடுறீங்க? விஜயகாந்தும் சுகன்யாவும் இந்த பாட்டுல பண்ணியிருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். அத போய் இப்ப என்ன பாட்டு என் பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஃபியூஷன்
கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸ்க்கு ஒரு டியூஷன், ரோடோட இந்த படத்தையா பீஸ் கட்ட பெத்தவங்க வேற ரோடோட அலைய விட்டு. சார் இதுதான் வரலன்னு நமக்கு பிடிச்ச சினிமா விளையாது ஏதாவது பண்ணாமல் வந்தா சொசைட்டிக்குள்ள நுழைஞ்சா இந்த சொசைட்டியை நான் வேலை இல்லைன்னு செருப்பால அடிச்சு ரோட் ரோடா வேலை தேடி அலைஞ்சு மூணு வருஷம் நாலு வருஷம் வீட்டுல தண்டமா உக்காந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து சீரியல டைரக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவனோ ஒரு புண்ணியவன் கடைசியில ஒரு ஸ்கிரிப்ட ஓகே பண்ணி சரி நீ இந்த படத்தை பண்ணின ப்ரொடியூஸும் பண்ணி படம் ரிலீஸ் ஆகி அந்த படமும் ஹிட் பண்ணினா இவங்க இதை ரீமேக் பண்றங்கிற பேர்ல இப்படி ஷேவிங் பண்ண சசிகுமார் மாதிரி ஒருத்தர் உணர்ச்சி பொங்க நம்ம சசிகுமார் ரூம் போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணா அந்த டைம் ரூம் போட்டு பிராக்டிஸ் பண்ணாரு இட்ஸ் லைக் எ சூசைட் அட்டாக் அப்படி மணி வச்சிருக்காங்க ದಿನ ದಿನ ಪ್ರೀತಿಸಿ ಮದುವೆ ಆಗಿ ಡೈವರ್ಸ್ ಆದ್ರ ಬಗ್ಗೆ ಪೇಪರ್ ಓದಾಗ ಹತ್ತರಲ್ಲಿ ಹನ್ನೊಂದು ದೌಡಂತ ಪಡೆದಿರೋ ಬೇರೆ ಅವಮಾನ ವರಕೂಡಾದು ವಿಳಂಬರ ನೆನಚಾರಾ மணிரத்னம் இளையராஜா சூப்பர் ஸ்டார் மம்முட்டினு எல்லா லெஜன்ஸும் சேர்ந்து பண்ண கிளாசிக் தளபதி தளபதி படத்துல மம்முட்டியோட இன்ட்ரோவே இந்த ஹாஸ்பிட்டல் சீன் தான் ஏற்கனவே குசு குசுன்னு பேசுற மணிரத்னம் படங்கள்ல மம்முட்டியோட இன்ட்ரோ ஒருவேளை நம்ம தான் டிவியை மியூட்ட போட்டுட்டோமோ அவ்வளவு அமைதியா இருக்கும் இப்படி சத்தமே இல்லாம இருக்க வேண்டிய மம்முட்டி இன்ட்ரோவை கன்னட வெர்ஷன் தளபதியில வெடி வெடிச்சு ஊரை கூட்டி பாட்டு பாடி அவர்களை படுத்திருக்காங்க அதான் இது மாசு அது தமாசு சார் நீங்க மம்முட்டின்னு சொன்னதே ஒத்துக்காம சார் ஒத்துக்க முடியல இதுல நீங்க இப்போ தலைவர் சோபனாவை பார்த்து பிடிக்கலையான்னு கேட்டதுங்க சோபனா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் மேல சாஞ்சது ராஜாவோட ஆர்கெஸ்ட்ரேஷன்ல ஒரு டூயட் வரும் இப்படிப்பட்ட ஒரு புனிதமான சிச்சுவேஷனுக்கு கன்னட வெர்ஷன்ல ராகமா கையெழுத்து பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி ஒத்து பரோட்டா ஆக்கி வச்சிருக்காங்க தளபதி படம் அந்த டைம்ல ரஜினி வயசு 41 மம்முட்டி வயசு 40 சோ அந்த ஒரே ஏஜ் குரூப் ஃப்ரெண்ட்ஸா தான் தேவாவும் சூர்யாவும் வருவாங்க ஆனா இங்க கன்னட வெர்ஷன்ல இவருக்கு வயசு கூட போதும் கை அப்புறமே பாத்துக்கறேன் தேவாட வயசு சூர்யாட வயசு ஏ நீ சவாரி பண்ணா ஆமா ஆனா இவ்வளவு நேரம் பார்த்தது கூட பொறுத்துக்கலாம் மணிரத்னம் படத்தை இப்படி குழந்தை ஆய் போன மாதிரி உழைப்பி வச்சுட்டு நடிக்க வச்சதெல்லாம் உச்சகட்டம் மணிரத்னம் சரோட வைஃபை அதுல நடிச்சிருக்காங்க அவர் என்ன சொல்றது தமிழ் பையன் நான் கேரளா பொண்ணு மேக்ஸ்ல பேசிட்டுப்பார் கேரளா பையன் தமிழ் பொண்ணு மேக்ஸ்ல பேசிட்டுப்பார் இந்த மாதிரி மீன்ஸ் எல்லாம் ஆட்டோகிராஃப் பிரேமம் படங்களை பார்த்துதான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு வராங்க அப்படி 90s கிட்ஸோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் லவ் ஃபிலிம் ஆட்டோகிராஃபர் செதஞ்சு போன பழைய போட்டோகிராஃப் மாதிரி தெலுங்குல ரீமேக் பண்ணி வச்சிருக்காங்க ராட்சசன் படத்துல வர அம்மா சைக்கோக்கு ஆம்பளை வேஷம் போட்ட மாதிரி இதெல்லாம் அந்த தெலுங்கு வருஷம் செய்யணும் அம்மா சைக்கோவே ஒரு ஆம்பளை தான் சர்க்காருக்காங்க யாருக்காவது சர்க்கார்னு பேர் இருக்கு சர்க்காரா
చెప్పరావా நான் கேட்கணும், நீதான் விஜயான்னு கேட்கணும். முதல்ல நம்ம தளபதி சிம்பிளா சொன்ன வாழ்க்கை தத்துவத்தை இங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. நீ கூட்டுருன்னு எந்த மரியாதைகா உதிலை செத்துனானோ రేపు తెల్లారేసరికి నా వాళ్ళు అంత జాగ్రత్తగా తిరిగి రావాలి. లేదా மறுபடியும் ஒரு செமையான இந்த படத்தையும் கர்நாடகாவில் விட்டு வைக்கல. பயப்படாதீங்க, இவர் ஹீரோ இல்ல. அப்பா அந்த செத்து போற வருண் கேரக்டரோட அப்பா. படத்தோட ஹீரோ இவர் தான். இது பிரபுவே ஹீரோவா? படத்தோட கிளைமேக்ஸ்ல வர பெரிய ட்விஸ்டே இந்த சீன் தான். குடிக்குள்ள வருணோட பாடி இல்லைன்னு தெரிஞ்சதும் எல்லாரோட பார்வையும் ஹீரோ மேல திரும்பும். அப்ப மோகன்லால் அவரோட ஸ்டைல சட்டிலா ஒரு பெர்ஃபார்மன்ஸ கொடுத்திருப்பாரு. இதான் அந்த மீட்டரோட அளவு, இவ்வளவுதான் எக்ஸ்பிரஷன் வரணும். கமல் செம மாசா ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருப்பாரு. இது ரெண்டும் பெர்ஃபெக்ட். ஏன்னா அவங்களுக்குள்ள தப்பு இருக்குல்ல, அப்ப எக்ஸ்பிரஷன் கூட கொடுக்கல, அது கொடுக்க கூடாது. கன்னடாவில் எவ்வளவு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. மனித கடையில தேன்மிட்டாய் தேடி முடிக்கிற திருடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போல தலைக்கு. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தூள் படத்தோட ஸ்ரீலங்கன் வெர்ஷன். தூள் படத்தை எடுத்தீங்க, கைய வெட்டி போடுவேன். எங்க எல்லாம் டட்டு போட்டிருக்க, அது இடியாப்ப மாதிரி வட்ட வட்ட. இதெல்லாம் பஸ்ல போகும்போது கேட்டு போற பாட்டு. நோ ப்ராப்ளம். அற்புதமான இவங்கெல்லாம் நடிக்கும் போது நானும் கன்னடோட பெரிய ஹீரோ ஆகிறேன். டைரக்டர் பாலாமுனைக்கு தான் 1999 வந்து சேர்ந்த படம். கிளைமேக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு அதுக்கப்புறம் நாலு நாளைக்கு தூக்கமே வராது. அவ்வளோ எமோஷனான ஒரு எண்டிங்கா இருக்கு. படம் இருந்தது நேஷனல் அவார்ட் வாங்க. இந்த படத்தை பங்களாதேஷ்ல என்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்ச வர ஹீரோ கேரக்டர் கிளைமேக்ஸ்ல பறந்து பறந்து ஃபைட் பண்ணி ஹீரோவோட சேர்த்து வச்சிருக்காங்க. இது மட்டும் நம்ம பாலா சாருக்கு தெரிஞ்சது. ஃபேமிலி வக்கீல், ஃபேமிலி டாக்டர் வரிசையில் ஃபேமிலி டைரக்டர்னு சொன்னால் உடனே நம்ம ஞாபகத்துக்கு வருது. மியூசிக் அல்டிமேட். இன்னைக்கு சுதா கோங்கரா வெற்றிமாறன்னு இவங்க படம்லாம் டீ கோட் பண்ணி பார்க்குற பாதிப்பு. ஒரு காலத்தில் உண்மை கிணத்தில் சூர்யாவை ஏமாற்றிட்டு லைலா போனதுக்கு அழுத கூட்டம். அப்படிப்பட்ட இந்த உண்மை கிணத்து தெலுங்கு ரீமேக்கில் ஒரு எக்ஸ்பிரஷன் ஸ்டார் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. பார்த்துருக்கனே அந்த தெலுங்கு ஸ்டாரு. நல்லா இருக்கு.
இவர் பொட்டம்மன் படத்துல ஹீரோ தேடி போனா வயசான கட்ட ஒண்ணு லைப்ரரி உட்கார்ந்து நம்ம போய் தேட தேவையில்ல பழைய புக்கல அதுகிட்ட கேட்டா இந்த 100 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்த புக் எங்கன்னா அங்க இருக்கு தம்பி அப்படின்னு காட்டுவாரு. ஏன்னா அதை வச்சதே அவரு தான். 100 வருஷத்துக்கு முதல் அவர் குட்டியா இருக்கும் போது அங்கதான் அவர் வச்சது. அது மாதிரிதான் இப்ப எனக்கே ஞாபகம் இல்ல. பழைய படம் இவர் யாருன்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன். வீடியோவை குபீர்னு நிப்பாட்டி கொடுத்து நான் விரிச்ச வலையில வந்து விழுறோன்னு தெரியாமலே வந்து அவரு அந்த பொட்டம்மன்ல வந்து ஹீரோ மாட்டிக்கிட்டே. இப்போ வயசு என்ன உண்மையை சொல்லு. பொட்டம்மன் நீ தான் பார்த்த? நீ நானும் பார்த்தேன். எந்தெந்த வயசுல பார்த்தோம்னு ஒண்ணு இருக்குல்ல உனக்கு. இப்ப வயசு 85 இல்ல 105. ஒரு பழைய புக்கை எடுத்து கொடுக்குற மாதிரி எடுத்து கொடுத்துருங்க. சாரி சாரி. அப்போ இதே நினைவு வருது. இப்போ கிட்டத்தில் நான் பார்த்தேன். கிட்டத்தில் பொட்டம்மன் பார்த்தீங்க? அந்த சீன் ஒன்று பார்த்தேன். சீன் பார்த்தீங்க? நம்பு தம்பி நம்புடா நம்பு. அதை மாட்டிக்கிட்டோம்னா ஆமாம் தம்பி மாட்டிக்கிட்டேன்னு ஒத்துக்கங்க. அதை விட்டுட்டு போய் சொல்லி சொல்லி திருப்பி திருப்பி மாட்டிக்கிறீங்களே. காய்ஸ் 105 வயசுலயும் இப்படி வெள்ளையா இருக்கணுமா? ஒரு 10 ரூபாய் கிரீம் இருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன், நீங்க வாங்கி பூசுங்க. அது நிலை 10 ரூபாய் மட்டுமே. பொய் பொய். சரி வீடியோக்குள்ள போயிடலாம். தாத்தாவும் பேத்தி இருக்காங்க. இன்னும் எக்கச்சக்கமான படங்களை ரீமேக்குங்கிற பேரில் செஞ்சு விட்டுருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்ட் 3லையும் பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்து எந்த கிரிஞ்சிங்க கலர் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில் தட்டிடுங்க. சப்ஸ்கிரைப் ஒரு 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். அப்படியே மறக்காமல் சினிமா டிக்கெட்டோட அஃபிஷியல் டெலிகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. காய்ஸ் நான் வந்து சினிமா டிக்கெட்டில் வந்து அந்த சினிமா மிஸ்டேக்ஸ் மட்டும் தான் பார்த்துட்ருந்தோம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரீமேக் பரிதாபங்கள் கூட நம்ம இப்போ பார்த்துருக்கோம். செமையாக இருக்குல்ல. இந்த வீடியோ பார்த்ததில் என்ன புண்ணியமோ இல்லையோ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆகிறேன். தமிழ் சினிமாவில் நம்மளால் ஆக முடியாது. ஸ்ரீலங்கன் சினிமாவில் கூப்பிட்டாலும் போகிறதா இல்லை. கன்னட சினிமாவில் ஆயிடலாம். அங்க எல்லாமே பெருசுங்களா இருக்கு. இன்னைக்கோ நாளைக்கோ மட்டையை போட்டுருவாங்க. ஹீரோஸுக்கு பஞ்சம். நம்ம போறா என்ட்ரி கொடுக்குறோம். எல்லாரும் போய் வருவாங்க. எல்லாம் இழுத்துட்டு கிடக்கிற ஃபீஸ் தான். ஓகே காய்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிருங்க. உங்களை இன்னொரு புது வீடியோட சந்திக்கிறோம். அன்டில் தென் உங்களிடம் இருந்து விடைபெறுவது ராம்ஸ்டிக் ஃபேமிலி. நல்ல குடும்பம். அவா 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 அவா